ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திகாஸ் ஃபேஷன். என்னோட எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரை மாநகரத்தில் உள்ள ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மதுரை மாநகரம்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தாங்க. இன்றைக்கி நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட சிறப்பு அம்சங்களை பற்றியும் வரலாறு பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தின் ஒரு மிக முக்கிய முதிரையாக திகழ்கின்றது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில். இந்த கோயிலால் மதுரையும் மதுரைக்காரர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் தாண்டி இந்தியாவை பெருமை கொள்ளும் பல சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. வீட்டில் என்ன ஆட்சி நடக்கிறது, சிதம்பரமா மீனாட்சி என கேட்பதுண்டு. கணவர் ஆதிக்கம் என்றால் சிதம்பராட்சி என்று அர்த்தம். மதுரை என்றாலே நம் நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோவில். தமிழ்நாட்டிலேயே திரும்பி பார்க்க வைக்கும் மதுரை சித்திர திருவிழா. சித்திர திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், பட்டாபிஷேகம், திருத்தேர் பவனி புகழ்பெற்றவை. நவராத்திரி, ஆவணி மூல திருவிழா, தைத்தப்ப திருவிழா, ஆடிப்பூரம் என பல்வேறு விசேஷ நாட்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. கோயிலின் சிறப்பு, சுந்தரேஸ்வரருக்கு மேலே உள்ள விமானம் இந்திரனால் அமைக்கப்பட்டது. இந்திரனுக்கு நேர்ந்த கொலைப்பாவத்தை போக்கும் பொருட்டு பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தான். சிவபெருமான் திருவிளையாடல் நிகழ்த்திய கடம்ப வானமான மதுரை சுயம்பு லிங்கமாக இருப்பதை தரிசித்த இந்திரன் பாவ விமோசனம் பெற்றார். இதனால் இந்திரன் இங்கு விமானத்துடன் கூடிய பெருங்கோயிலை எழுப்பினார். இதனால் தற்போது இந்திர விமானம் என அழைக்கப்படுகின்றது. இங்கு மீனாட்சி அம்மன் சிலை முழுவதும் மரகத கல்லால் ஆனது. மதுரைக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் என்றும் இந்த தலத்தினை பூலோக கைலாசம் எனவும் அழைக்கப்படுகின்றது. இதனால் இந்த தலத்தில் தரிசித்தாலோ பெயரை படித்தாலோ கேட்டாலோ முக்தி கிடைக்கும் என நம்பப்படுகின்றது. சுவாமி சன்னதி நுழையும் போது வலது புறத்தில் இருக்கும் நடராஜர் மற்ற கோயில்களில் இருப்பதை போன்று இல்லாமல் இடது காலுக்கு பதில் வலது கால் தூக்கி நடனமாடுகிறார். மதுரை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் நடனம் கற்று வந்தார். அவர் சுவாமியை தரிசித்த போது, இறைவா, நான் நடனம் கற்பதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். ஆனால் காலம் காலமாக வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கி ஆடுகின்றாயே, எனக்காக இடது கால் ஊன்றி வலது கால் தூக்கி கால் மாறி ஆடக்கூடாதா? அப்படி நீ இதை செய்யாவிட்டால் நான் என் உயிரை இங்கேயே துறப்பேன் என்றார். மன்னனின் வேண்டுகோளை ஏற்ற நடராஜர் தனது இடது காலை ஊன்றி வலது கால் தூக்கி ஆடி அருளினார். நடராஜர் இருக்கும் இடம் பஞ்ச சபைகளுள் ஒன்றான வெள்ளி சபை ஆகும். பொற்றாமரை குளம். நந்தி மற்றும் பிற தேவர்களின் வேண்டுகோளின்படி ஈசன் தன் சூலாயுதத்தில் பூமியில் ஒன்றி உருவாக்கியது இந்த குளம். மேலும் இந்திரன் தன் பூஜிப்பதற்காக பொன்னால் ஆன தாமரையை பெற்ற தலம். இந்த குளத்திற்கு சிவகங்கை என்றும் பெயர். இந்த குளத்தில் அமாவாசை, கிரகண காலம், மாத பிறப்பு உள்ளிட்ட புண்ணிய நாட்களில் நீராடி சுவாமியை தரிசித்தல் வேண்டும். ஈசனை மனமுருகி பாடிய தேவார பாடலால் பாடப்பெற்ற 274 சிவாலயங்களில் இது 192வது தேவாரத்தலம். அதே போல 51 சக்தி பீடங்களில் இது ராஜ மாதாங்கி ஷியாமலா சக்தி பீடம் என குறிப்பிடப்படுகின்றது. மீனாட்சி அம்மன் கோயில் சங்க காலத்திற்கு முன்பே கட்டப்பட்டது. அதாவது சுமார் 2300 முதல் 3600 ஆண்டுகளுக்கு முன்னர் இருக்கலாம் என கூறப்படுகின்றது. கோயிலின் சுவாமி சன்னிதிக்கு இடது புறத்தில் உள்ளது ஆயிரங்கால் மண்டபம். கோயிலின் மற்ற மண்டபங்களை விட மிக பிரம்மாண்டமான அளவில் பெரிதாக காணப்படுகின்றது. இதனை 1494 ஆண்டில் மதுரை ஆண்ட முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் அவரின் அமைச்சரான அரியநாத முதலியாரால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் என அழைக்கப்பட்டாலும் உள்ளே 985 தூண்கள் மட்டுமே உள்ளன. இதில் 22 இசை எழுப்பக்கூடிய சிறிய தூண்கள் உள்ளன. இருப்பினும் தூண் சேதமடைந்து விடக்கூடாது என்பதற்காக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. முக்குறுணி விநாயகர்.
மீனாட்சி அம்மன் கோயிலில் சில சன்னதிகளை கட்ட திருமலை நாயக்கர் மன்னன் முடிவு செய்து ஊருக்கு வெளியே மண் எடுத்தார். அதுதான் தற்போது வண்டியூர் தெப்பக்குளமாக உள்ளது. இங்கு மண் எடுக்கும் போது இந்த முக்குறணி விநாயகர் கிடைத்தது. அதை மீனாட்சி அம்மன் கோயிலேயே மீனாட்சி சன்னதி சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு இடையே கிளிக்கோண்டு மண்டபத்துக்கு வடக்கு பகுதியில் தனி சன்னதியில் முக்குறணி விநாயகர் வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி தினத்தில் மிக சிறப்பாக இந்த விநாயகர் சிலை முன் கொண்டாடப்படுகின்றது. இந்த கோயிலில் உள்ள சிலைகள் அமைப்பு இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழையும் விவரிக்கும் விதமாக உள்ளது. இக்கோயிலில் உள்ள பல்வேறு சிலைகள் ஓவியங்கள் பல்வேறு இலக்கியங்களை எடுத்துரைக்கும் விதமாக உள்ளது. இங்குள்ள பல தூண்களும் சிலைகளும் இசை பாடக்கூடியது. பல நடன சிற்பங்கள் நாடக சிற்பங்கள் அமைந்து முத்தமிழை முழுவதுமாக உரைக்கின்றது. மீனாட்சி அம்மன் தாயுள்ளம் கொண்டவள். இங்கு யார் எதை வணங்கினாலும் அவர்களுக்கு அதை அருள்வதோடு சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடியவர். திருமணம் குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களுக்கு வேண்டியவற்றை அளிப்பவர். மதுரை மற்றும் சுற்றியுள்ள மக்கள் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் மதுரை மீனாட்சியை தரிசித்து விட்டது அல்லது சுபகாரியம் முடிந்ததும் தரிசிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த கோவிலுக்கு வந்து மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை தரிசித்தால் மன அமைதி ஏற்படும். சுவாமி பிரகாரத்தில் ஓம் எனும் நாதம் மட்டும் நம் காதுகளுக்கு கேட்கும் அளவிற்கு மிக அமைதியாக இருக்கும். மன அமைதி நிம்மதி வேண்டுவோர் கோயில் பிரகாரத்தில் அமைதியான இடத்தில் தியானம் செய்வது மிகவும் சிறந்தது. மிக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலில் இதுவரை குறிப்பிடப்படும்படி எந்த ஒரு தனி பிரசாதங்களும் இல்லாமல் இருந்தன. இப்போது திருப்பதி ஏழுமலையான் கோவிலை போல லட்டு பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இக்கோயிலே தமிழகத்தில் உள்ள 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்களின் மூலக்கோயிலாக உள்ளது. இத்தலத்தில் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறது. கோயிலின் அழகிய சிற்ப வேலைபாடுகள் ஒவ்வொரு மண்டபத்திற்கும் வேறுபட்டு அழகிய நுணுக்கங்களை கொண்டும் தனித்தனி சிறப்புகளையும் உண்டாக்கியுள்ளன. அஷ்டசக்தி மண்டபம், மீனாட்சி நாயக்கர் மண்டபம், முதலி மண்டபம், ஊஞ்சல் மண்டபம், கம்பத்தடி மண்டபம், கிளிக்கூட்டு மண்டபம், மங்கையர்கரசி மண்டபம், சேர்வைக்காரர் மண்டபம், திருக்கல்யாண மண்டபம், ஆயிரங்கல் மண்டபம் போன்ற கலையழகுமிக்க மண்டபங்கள் இருக்கின்றன. மீனாட்சி அம்மன் கோயிலின் வடக்கு ஆதிவீதியில் கல்லில் இசை வெளியிடும் 5 இசை தூண்கள் உள்ளன. ஆயிரங்கால் மண்டபத்தில் 2 இசை தூண்கள் உள்ளன. ஆக மொத்தம் 7 இசை தூண்கள் மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ளன. இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சோம், யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.